கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தேடப்பட்டு வந்த வீரப்பன் ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்டு 3 வினாடிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டது சாத்தியமா? வீரப்பனை சண்டை போட்டாச்சு வரலாறு, எந்த ஒரு வீர வன்னியனையும் நேருக்கு நேர் சண்டை போட்டு வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. 36 வருஷம் கர்நாடக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து வீரப்பனுடைய மயிரை கூட பிடுங்க முடியல. ஓர்ல விஷம் கலந்து கொடுத்து வீரப்பன் செத்த பிறகு 2 நாள் கழிச்சுதான் வீரப்பனோட மீச மயிரை இந்த காவல்துறை பிடுங்கலாங்கிறது வரலாறு. இது ஒரு வீர வன்னியனுடைய வரலாறு. மானத்தோடு வாழ்ந்தால் மானத்தோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் வீரத்தோடு சாக வேண்டும் என்று நினைக்கிற சாதி. இதுல அடக்க அடக்கதான் நாங்க எழுதுவோம்.